மகரராசி என்பர்களே, ஒரே நேரத்தில் ஒரு 10 பேர் பேசினா அப்படின்னு சொன்னால் நம்மளால் கேட்க முடியாது. இப்போ பெசாமல் இருங்கப்பா, யாரோ ஒருத்தர் சொல்லுங்கன்னு சொல்லுவோம், இன்னொருத்தர் பேசுகிறாரு பெசாமல் இருப்பா இவர் சொல்லட்டும். இப்படி ஒரே நேரத்தில் 10 பேர் பேசினா எப்படி தொழில்கள் இருந்துருக்கோ அதுமாரி ஒரே முட்டா நிறையா கமிட்மெண்ட் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறையா கவலைகள் இருந்துருக்கும். ஐயோ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை, நம்ம உழைக்கிறதுக்குனே பிறந்திருக்க மாட்டிருக்கு. இப்போ காலையில் ஆரம்பித்தா இரவு வரைக்கும் உழைச்சுட்டே இருக்கும், என்னடா வாழ்க்கை எதுங்கிற பல நேரங்களில் யோசிப்பேன். பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் இப்படி பல்வேறு சிந்தனைகள் இருக்கும். இருப்பினும் உங்களுக்குன்னு ஒதுக்கக்கூடிய நேரம் தியானம் யோகா, உங்களுக்குன்னு பிடிச்ச விஷயங்கள் எடுத்து பண்ணுறது தான். இது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மகரராசி என்பவர்களுக்கு நீங்கள் பல்வேறு சிந்தனைகள் மனசில் இருக்கும். இருப்பினும் எல்லா சிந்தனைகளும் ஒன்று சேர்ந்து நம்ம மனித வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணுமோ அதன்படாக செயல்பட்டு பேச்சு திறமையில் ஜெயிக்கிறதுக்குண்டான ஆளாகன்றதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை தான் வெளியில் காண்பிக்காத அன்பாக பாசமாக சிரித்து பேசி அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலையில் வேலை ஆட்கள் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும், வேலையில் நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். மகரராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் நிச்சயம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நம்ம ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு.